ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் விளாக் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது நம்ம சேனல்ல போடுற முதல் விளாக் வீடியோங்க. இவ்வளோ நாள் வந்து குக்கிங் வீடியோஸ் தானே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் விளாக் வீடியோ வந்து அப்லோட் பண்றேங்க. இன்னைக்கு நம்ம எங்க போனோம், எந்த இடத்துக்கு போனோம் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நாங்க ஷார்ஜால இருந்து ஜபல் ஜெய்ஸ் தாங்க போறோம். நீங்க யுஏஇல இருக்கீங்களா, உங்களுக்கு லாங் டிராவல் போக ரொம்ப பிடிக்கும்னா டெஃபினட்டா நீங்க ஒரு டைம் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நாங்க ஷார்ஜால இருந்து கிளம்பி இருக்கோங்க. போற வழியில என்னென்னலாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு, நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே போலாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு லுலுங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சஃபாரி மால் இருக்குது. எல்லா மாலுமே நமக்கு ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு லாங் ட்ராவல் போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிளேஸை சூஸ் பண்ணலாங்க. இங்கே மேலே வரைக்கும் நம்ம போயிட்டு மேலேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த யுஏஇ நேஷ்னல் ஹாலிடேஸ்க்கு வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 12 மணி அப்படி தாங்க கிளம்பணும். இங்கே நம்ம போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 2-3 hours வரைக்குமே ஆகுங்க. நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் தான் போயிருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்தே குக்கிங் எல்லாமே செஞ்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் என்னென்ன குக்கிங்லாம் செஞ்சோம், அங்கே போய் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படி எல்லாத்தையும் நம்ம உள்ள வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க. ஷார்ஜாலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிற எமிரேட் வந்து அஜ்மன்ங்க. அஜ்மன் அடுத்து ராசல் கைமா. ராசல் கைமாவில் தான் ஜபல் ஜெய்ஸ் இருக்குது. யுஏஇ ஃபுல்லாக எப்படி இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணி போகிற வழிகள்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இனியும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி போடுறேங்க. பாருங்க, நம்ம ஊரில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யுஏஇ வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஷார்ஜாலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அஜ்மன் எமிரேட்டை தாண்டி தாங்க போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ராசல் கைமா போகிறோம். இப்போ இங்கே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனனால ஈவினிங் டைம்லலாம் அங்கே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா குளிர ஆரம்பித்து அப்படியே மார்னிங் இருந்த கிளைமேட்டுக்கும் ஈவினிங் இருந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துல. நிறைய பேர் வந்து நைட்லாம் கூட அங்கே இருந்தாங்க. எல்லாருமே அங்கேயே இருந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம போகிற வழி எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அங்கங்கே அவங்க வந்து ஒரு பிளேஸில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. போகிற வழி எல்லாத்துலேயுமே நமக்கு அந்தளவுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நாங்கள் வீட்லேயே சமைச்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெஜ் பிரியாணியும் கொண்டக்கடலை வடை அப்புறம் ரைத்தா அவ்வளோதாங்க பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு வந்து சப்பாத்தி அப்புறம் சென்னா குருமா செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணுன்னா இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸுங்க. ஈவினிங் நான் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருந்தது எல்லாமே காட்டுறேன். அவ்வளோ குளிராக ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு மலை தெரியுது இல்லைங்க, அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள் போகிற வழி எல்லாமே எப்படி இருக்குன்னு. ஜபல் ஜெய்ஸில் வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்டான ஜிப்லைன் வந்து அங்கே தாங்க இருக்குது. பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுங்க. கண்டிப்பாக அது யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்பவே பயமாக அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. எப்படி தான் அதில் பயம் இல்லாமல் எல்லோரும் போகிறாங்கன்னு தெரியல. சூப்பராக இருந்ததுங்க. யுஏஇயோட ஹையஸ்ட் மவுண்டெயினும் இந்த ஜபல் ஜெய்ஸ் தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது போக போக. அதுவும் மலையிலலாம் நமக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், நம்ம அந்த மலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி எந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கணுன்றதையும் உங்களோட தாட்ஸையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேங்க. நம்ம ஜெபல் ஜெய்ஸ் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நம்ம இனிமே வந்து நம்ம மலையிலேயே தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை எல்லாமே வந்து சரி பண்ணிடுறேங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். பாருங்கள், இந்த மலை மேலே தான் நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு 12:00 மாதிரி தாங்க கிளம்புனோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அங்கே ஒரு 3:00 கிட்டேயே நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே மேலே போயிட்டு நாங்கள் ஈவினிங் தாங்க ரிட்டர்ன் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து நம்ம ஒரு வாடி இருக்குங்க. வாடினா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அந்த நம்ம டேம் மாதிரி சின்னதாக தண்ணியெல்லாம் இது பண்ணி வச்சுருப்போம்ல, ஸ்டோர் பண்ணி, அந்த மாதிரி பிளேஸ் தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சுத்தமாக இதில் தண்ணியே இல்லை இப்போது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து இருக்குது. ஜெபல் ஜெய்ஸ் நம்ம என்ட்ரு ஆகிறப்பயே ஃபஸ்ட்டு இந்த வாடி இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குமா? இப்போ தண்ணி இல்லை. இங்கே நிறைய அந்த டேட்ஸ் ஃபார்ம்லாம் நிறைய இருந்ததுங்க. இப்போ இந்த சீசனில் வந்து டேட்ஸ் இருக்காதான், அதனால் நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டலை. இன்னொரு நாள் நான் வேறு எங்கேயாவது பிளேஸ்க்கு போகிறப்ப காட்டுறேங்க. அவ்வளோதான், இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழி எல்லாத்துலேயுமே ஃபேமிலியாக அங்கங்கே இருந்து அவங்க எல்லாருமே பார்பிக்யூலாம் போட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இனிமே நம்ம ஃபுல்லாக மவுண்டெயினில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். மேலே தெரியுதா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேங்க. யுஏயோட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது பாருங்கள். ரோட்லாம் நல்லா நீட்டாக ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்கங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது எல்லாமே. கரெக்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. மலையில் வந்து இப்படி லாங் ட்ராவல் போகிறது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியிலேயே இருந்ததுங்க பாருங்கள். பார்க்கவே வீடியோவில் சின்னதாக தெரியுதுங்க, ஆனால் நேரில் ரொம்ப பெருசாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே போய்கிட்டே இருக்கோம். வரும்போது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைட் ஆகிட்டனால ரொம்ப இருட்டிருச்சு. இப்போ இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே இருட்டாக இருந்தனால ரிட்டர்ன் வரப்போ நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். போகிற வழிகள்லாம் எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் கூட எங்கேயுமே மரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க.
இப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த மலை மேலே தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னும் நம்ம மேலே வரலங்க, பாதி தூரம்தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கேருந்து பாருங்கள், அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கார்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக எப்படி அழகாக தெரியுதுன்னு. மேலேருந்து அப்படியே அழகாக தெரிஞ்சதுங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. நடுவில் வந்து நாங்கள் ஒரு பிளேஸில் நிப்பாட்டி இந்த கிளிப்பிங் எடுத்தோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மேலே போனோடனே இந்த அளவுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா அப்படின்னா தெரியலங்க. அங்கே போனோடனே நல்லா பனி ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக தெரியல. ஆனால் கீழே பார்க்குறப்ப அந்த வியூ அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. போகிற வழியிலே நாங்கள் வந்து எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு தாங்க மேலே போயிருந்தோம். ஆல்ரெடி டைம் வந்து 3:00 மேலேயே ஆயிடுச்சு. கூட குழந்தைங்களும் வந்திருந்தனால ரொம்ப நேரம் அவங்க பசி தாங்க மாட்டாங்க. நாங்கள் போகிற வழியிலே சாப்பிட்டு தாங்க மேலே போயிருந்தோம். என்னென்ன லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வெஜிடபிள் பிரியாணிங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேங்க. ரைத்தா, அப்புறமா சப்பாத்தி, இது வந்து சன்னா கிரேவிங்க, அப்புறம் இதில் வந்து கொண்டக்கடலை வடைங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது தாங்க இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாருமே இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போனோம். இந்த மாதிரி வெளியே வரப்போ ஒரு பிளேஸில் இப்படி எல்லார் கூடயும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. நம்மளாம் வீட்டில் இருக்கிறப்போ அந்தளவு ஹாப்பியாக இருக்காது. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களோட லஞ்ச் வந்து இன்றைக்கி இது தாங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு முடித்து நாங்கள் வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். இன்னும் மேலே வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நம்ம கூடயே வந்து அவங்களும் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கணுன்றனால தான் நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே அவங்களும் இது கூட சேர்ந்து ட்ராவல் ஆகி வந்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நம்ம மேலே வரைக்கும் வந்துட்டோம். மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நான் சொல்லியிருந்தேன்லங்க, போகிற வழியிலே கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு. இந்த மாதிரி பிளேசஸ் தாங்க. எல்லாமே நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அவ்வளோதான், நம்ம மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க, ரோலர் ஹோஸ்டர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வந்து அந்த ஜிப்லைன் பார்த்தோங்க. அப்பா ரொம்ப பெருசாக இருந்தது, அதில் எப்படி தான் எல்லோரும் பயம் இல்லாமல் ட்ராவல் ஆகி போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இப்போ கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனனால அப்படியே கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். 19 டிகிரி செல்சியஸில் இருக்கு பாருங்க. இன்னமும் நம்ம மேலே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோங்க. மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேங்க. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த ஜிப்லைன் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ஜிப்லைனாங்க. இப்போ நம்ம ஓரளவு மேலே வந்திருக்கோம். இதுக்கு மேலே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, எங்களால் போக முடியல. அதனால் நாங்கள் இங்கேயே ஸ்டாப் ஆகிக்கிட்டோம். பாருங்கள், கீழே நான் வியூ காட்டுறேன். நான் கீழேருந்து ஒரு டைம் வியூ காட்டியிருந்தேங்க. ரோடெல்லாம் அப்போ இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கும் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து அந்த புகை மூட்டமாக பனி எல்லாம் மூட ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், கீழேருந்து ரோடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மேலேருந்து வியூ இது தாங்க. பாருங்கள், ரோடு எல்லாமே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம சேனலில் வந்து நான் இனி அப்லோட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது இல்லைங்க, இது வந்து அதோட வியூ. ஃபேமிலியோடு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். போகிறப்ப என்னால் ரொம்ப வீடியோஸ் எடுக்க முடியல, ரொம்ப இருட்டினால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் கூடயே ட்ராவல் ஆகி வந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.